ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் சயின்டிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூரம் ஃபெஸ்டிவல் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கிட்டத்தட்ட 200 ஆண்டு பழமையாக நடந்து வர ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த பூரம் ஃபெஸ்டிவல். இதை வந்து முதன் முதல்ல கொச்சியை ஆண்டு வந்த சக்கன் தம்புரான் அப்படிங்கிற ஒரு தம்புரான் இன்றைக்கி இருக்க திரிசூரோட மையப்பகுதியில் வடக்கமுநாதன் கோயிலுடைய தெக்கங்காடு கிரவுண்டில் தான் இதை வந்து தொடங்கி வச்சார். அப்போது தொடங்கி கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் ரொம்பவும் கிராண்டாக நடந்து வருது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது உலகத்தில் நடக்கிற மிகப்பெரிய ஃபெஸ்டிவல்களை இந்த பூரம் ஃபெஸ்டிவலும் ஒன்று அப்படின்னு கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் நடக்கிற எல்லா திருவிழாக்கள்லையும் தலையாய திருவிழாவாக இந்த பூரம் திருவிழா நடந்து வருது. ரொம்பவும் பெருமையான விஷயமா இருக்குது. இந்த பூரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட யானைகளையும் நிறைய வான வேடிக்கைகளையும் அது கூடவே கலர் கலரான குடைகள், அதாவது கொடிமட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குடைகளையும் எடுத்துக்கிட்டு மக்கள் திரளாக வடக்கமுநாதன் கோயிலை சேர்ந்து அவங்களுடைய மக்களாக திரண்டு வர்றது அந்த ஊர்வலத்தை தான் வந்து பூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பூரம் அதாவது முக்கியமாக 2 கோயில்களையும் 2 இடங்களையும் இதை ரொம்பவும் அம்மக்காவு திருவம்பாடு அப்படிங்கிற 2 இடங்களுடைய பூரம் தான் கேரளாவில் ரொம்பவும் புகழ்பெற்ற பூரமாக இருக்குது. அவங்களுக்கு தான் ரொம்பவும் முக்கியத்துவம் 200 ஆண்டுகாலமாக கொடுத்துட்டு வராங்க. இந்த திருவம்பாடி பரமக்காவு இவங்களுடைய 2 பூரமும் வடக்கமுநாதன் கோயிலை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் மற்ற இதர கோயில்களுடைய பூரம் வந்து சேரும் அப்படிங்கிறது அதோடைய வழக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கோயில்கள் மட்டும்தான் வடக்கமுநாதன் கோயிலை சுற்றி வர அந்த ரைட்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திருவம்பாடி கோயிலிருந்து பிரம்மசிவ முத்து அது வரைக்கும் பூரம் அந்த ஊர்வலமாக எடுத்து போகிறத இவங்க வந்து மடத்தில் வரவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பரமக்காவு கோயிலில் மதியானம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே செம்பட மேளம், லட்சிதர மேளம், இப்படி 3 வகையான மேளங்களை கொண்டு 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த திருவிழா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு வராங்க கேரளாவில். பூரம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இதோட முடிஞ்சில்லை. இல்லை பஞ்சவாத்தியம் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 வகையான மேளங்களை கொண்டு அந்த ஊர்வலம் வர்றது இங்க ரொம்பவும் புகழ்பெற்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8 கோயில்களில் இது மட்டும் தவிர்த்து 8 கோயில்களில் இந்த பூரம் இன்னமும் நல்லா கொண்டாடிட்டு வராங்க. அதில் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமங்கலம் சாஸ்தா கோயிலில் காலையில் 6:30 திரிசூரில் இருக்க வடக்கமுநாதன் கோயிலில் அந்த கனிமங்கலம் கோயிலுடைய பூரம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா லல்லூர் பகவதி கோயில், அது மட்டும் இல்லாமல் செம்புக்காவு கோயில், நைத்தில கட்டுக்காவு பகவதி, இப்படி கிட்டத்தட்ட 8 பகவதி அம்மன் கோயில்களுடைய பூரம் வடக்கமுநாதன் கோயிலை தொடர்ந்து வந்து சேரும். இந்த 8 கோயில்கள் தான் வந்து பூரத்துடைய முக்கிய அம்சங்களாக கொண்டாடப்படுது. அந்த பரமக்காவு திருவம்பாடியை தவிர்த்து இது இவ்வளோ பெரிய கிராண்டான ஃபெஸ்டிவல் கேரளாவில் நடக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களால் இதை போய் நேரில் பார்க்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் டிவிலையோ இல்லை நியூஸ்லேயோ வச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்படி அதாவது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட யானைகள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்பவும் கிராண்டான செலப்ரேஷனாக இது நடந்துட்டு வருது. அதுவும் எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல குவியறதுங்கிறது பார்க்கவே நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூரம் ஃபெஸ்டிவலுடைய முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சாரம் சொல்லி பிரியாள் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடத்தி இந்த பூரம் ஃபெஸ்டிவலை 2வது நாள் அன்னைக்கு இதை வந்து முடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பூரம் ஃபெஸ்டிவல் ரொம்ப கிராண்டாக கேரளாவில் நடந்துட்டு வருது. இதை வந்து நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம் தமிழால். நன்றி.